திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் பேரவை கூட்டம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள சங்க அலுவலக கட்டிடத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2021-2022 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்தல், 2018-2019 ஆண்டு தணிக்கை அறிக்கையை வாசித்து துணை விதிகளின்படி நிகர லாபத்தை பிரிவினை செய்தல், 2019-2020 ஆண்டு தணிக்கை அறிக்கையை வாசித்து துணை விதிகளின்படி நிகர லாபத்தை பிரிவினை செய்தல், நிர்வாகஸ்தர்களுக்கு வழங்கிய கடன்களை பின்னேற்பு செய்தல் சம்பந்தமாக சிக்கன நிதி தொகையிலிருந்து வழங்கப்பட்ட டெபாசிட் கடன்களை அனுமதி, சங்கத்தின் வரவு செலவு நவம்பர் 2020 முதல் மார்ச் 2021 வரை வாசித்து ஒப்புக்கொள்ளுதல், புதிய உறுப்பினர்களை சேர்த்தல், பணி நிரவல் மூலம் திருமதி ஞானசுந்தரி அவர்களை பணி அமர்த்தல் செய்தல், சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு புதியதாக கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஆட்சேபனை இல்லா சான்று சங்க நிர்வாகக்குழு கூட்ட தீர்மானத்தில் வழங்கியுள்ளதை பரிசீலித்தல் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்திற்கு தலைவர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார். ஞானசுந்தரி முழு கூடுதல் பொறுப்பு முன்னிலை வகித்தார். மேலும் கூட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க நிர்வாகிகள் பலர் இந்த பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சிக்கன நாணய சங்கத்தின் பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகை வரவேற்கிறேன். இந்த பேரவை கூட்டத்தில் உள்ள பொருட்கள் குறித்து வங்கியின் செயலாளர் அவர்கள் தற்பொழுது வாசிப்பார்கள்.